ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து ஊத்திட்டு அதுல சூடானதும் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு இது வந்து போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு நாலு போல எடுத்திருக்கேன். இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியோட குவான்டிட்டி வந்து அதிகமாக போட்டு செஞ்சிருப்பேன், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, ரொம்ப போட்டு வதக்காதீங்க, லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு பச்சை வாசனை போனால் போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெரிய தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ தக்காளி சேர்த்ததும் இதிலே வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா டிஷ்லேயும் நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கும் போது அதிலே வந்து உப்பு கூட சேர்த்துருங்க, அப்போ தான் வந்து டிஷ் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை மூடி அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும். பொதுவாக வந்து சட்னிக்கு வந்து நம்ம அரைக்கும்போது ரொம்ப குழம்புக்கு வதக்கிற மாதிரி நீங்கள் வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து காய்கறி வந்து வெந்தால் போதும், அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து மூடி இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வந்து ஒன்றுத்தையும் நல்லா இது மாதிரி நல்லா நசுக்கி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதில் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னென்னா பச்சை மிளகாய் அப்புறம் மிளகாய்த்தூள் வேறு போடுறாங்களேன்ட்டு, நான் அதனால் தான் பச்சை மிளகாய் வந்து இது வந்து காரம் ரொம்ப இருக்காது, அதனால தான் நான் நாலு மிளகாய் போல் வந்து நான் சேர்த்தேன். நான் மிளகாய்த்தூள் கூட போடும்போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா கிடைக்கும், ப்ளஸ் காரமும் வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த காய்கறியில் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த கொத்தமல்லி தான். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். நீங்கள் இன்னும் புதினா கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டு நம்ம வதக்கி அரைச்சி கொடுக்கறதால நம்ம வந்து அப்படியே பசங்க வந்து அப்படியே சாப்பிட்றோம். இன்னும் புதினா கருவேப்பிலலாம் போடும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ சட்னி பொறுத்த வரைக்கும் இந்த புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இன்டைரக்டாக பசங்க வந்து அதை சாப்பிட்றோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அரைச்சி தாளிச்சிட்டா சூப்பரான சட்னி ரெடி. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். இது இப்படியே ஃபேன் காத்தில் ஆறட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரைச்சிட்டு எப்பயும் போல் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காய்த்தூளெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மெத்தடே ஃபாலோ பண்ணி பாருங்கள். சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காரமாக இருந்தால் அரைக்கும் போது கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பாய்.